தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி பார்த்துக்குங்க, இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் அந்த வேஸ்ட் பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த மூடியெலாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவர் இருக்குது பார்த்திங்களா மேலே, ஸோ இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கவரை உங்களுக்கு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஒரு பிளாஸ்டிக் சேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்றது பாருங்கள். அதுக்கு வந்து நான் வந்து ஆக்ஸா பிளேட்லாம் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த இதில் மார்க் பண்ணிக்கணும், இப்படி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஸ்கேல் இருந்துச்சுன்னா கூட ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வெட்டிக்கோங்க. சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ பிளாஸ்டிக் சேர் பண்ண போகிறோம். நம்ம எப்படி பண்ணுறோன்றத பார்த்துக்குங்க. லைன் போட்டாச்சு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஆக்ஸா பிளேடில் இதை நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ கட் பண்ணிவிட்டு கீழே வந்து தர ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் தேய்ச்சி இந்த இதை ஒரு லெவல் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும், இந்த சேருக்கு நாலு பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். காமிக்கிறேன் உங்களுக்கு வரைஞ்சிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிறணும். ஈக்குவலாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸ்கெட்ச் பென் வச்சு நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நான் வந்து இதில் வந்து எப்படி ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சிட்டோம்ல, இதை நான் வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஹேண்டில் இருந்துச்சுன்னா ஹேண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதில் தீயை பொருதி கூட ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட்டாக ஏதாவது ஸ்டீல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தீயில் காமிச்சு கூட இந்த இடத்த அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சேர் செஞ்சிட்டோம். ஸோ கட் பண்ணி இங்கே வரங்க, சேர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்குங்க. சேர் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் ஷோகேஸில் கூட அப்படி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் சேர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. பாருங்கள், இந்த கம்ஃபோர்ட் டப்பா வச்சு இதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி சேர் செஞ்சுருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.